அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு சிஸ்டம் தியரி லேர்னிங், ஓகே, சிஸ்டம் தியரி கற்றல், குழந்தைகளுக்கான சிஸ்டம் தியரி கற்றலில் இரண்டாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்று நாங்கள் பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால், நேற்றைய பாடத்தில் வந்து சிஸ்டம் தியரியில உறுப்புகள் என்னன்றதும் அதை பத்தின விளக்கமும் அமிர்த விஷயனைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோம். அப்ப இன்றைக்கு அதை புரிஞ்சு அதை வந்து நாங்கள் அதை வச்சுக்கொண்டு ஏதாவது ஒரு விஷயங்களை புரிந்து கொள்ள முடியுமான்றதை நாங்கள் பார்க்க போறோம். வணக்கம் அமிர்தவர்ஷினி. வணக்கம். சோ, நேற்று நாங்கள் சிஸ்டம் தியரி பார்த்த நாங்கள் அந்த சிஸ்டம் ஒரு சிஸ்டம் என்று சொன்னால் அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்? இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், ஃபீட்பேக், அந்த நான்கு சிஸ்டங்களும் இருக்கு. நாலு எலிமெண்ட்ஸ் இருக்கும் ஒரு சிஸ்டத்துல. அதை நாங்கள் சொல்லுவோம் எலிமெண்ட்னு சொல்லுவோம். இந்த நாலு எலிமெண்ட்டும் சேர்ந்ததுதான் ஒரு சிஸ்டம். அப்ப இந்த மாடலை வச்சுக்கொண்டு, இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், ஃபீட்பேக்கை வச்சுக்கொண்டு உங்களால வந்து ஏதாவது உதாரணங்கள் சொல்ல முடியுமா? உங்களுக்கு சிந்திச்சு நீங்க யோசிச்சு உதாரணங்கள் ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஆமா ஐயா. ஓகே, எத்தனை உதாரணம் உங்களால சொல்ல முடியும்? ஒரு மூன்று உதாரணங்கள் கூற முடியும். முதலாவது உதாரணம் சொல்லுங்களேன். முதலாவது உதாரணம் என்ன என்ன சொல்ல போறீங்க? வரைதல். ஓகே, சோ அதுல வந்து இன்புட் என்ன, ப்ராசஸ் என்ன, அவுட்புட் என்ன, ஃபீட்பேக் என்னன்றத சொல்லுவோம். ஓகே, அப்ப வரைதல்ல இன்புட் என்ன? கோடுகள், நிறங்கள். ஓகே, கோடுகளும் நிறங்களும் வரைதல்ல இன்புட். ப்ராசஸ் வரைதல். வரைதல். அவுட்புட் படம். படம். ஃபீட்பேக் இப்ப நாங்கள் வந்து அந்த படத்தை ஒரு இப்ப நான் வந்து ஒரு ஆசிரியைக்கு காட்டுகிறேன்னா அவர் சொல்ற அந்த சொல்ற விஷயமே ஃபீட்பேக். சொல்ற கருத்து வந்து ஃபீட்பேக். வெரி குட். சோ ரெண்டாவது உதாரணம் என்ன? வாசித்தல். வாசித்தல். ஓகே, ரீடிங். ஓகே, ஆமா, ரைட். அப்ப சோ வாசித்தல்ல வந்து இன்புட் என்ன? எழுத்துக்கள். எழுத்துக்கள். ப்ராசஸ் என்ன? வாசித்தல். வாசித்தல். அவுட்புட் என்ன? நாலேஜ், அதாவது அறிவு. அறிவு. ஓகே, வாசித்தல் அத வர அறிவு. சோ அதுல ஃபீட்பேக் ஃபீட்பேக் வந்து இப்ப நாங்க அதுல வந்து எங்களுக்கு வாசித்தது புரிந்ததா அல்லது எங்களுக்கு புரியவில்லையா? புரியவில்லை. எங்களோட ஃபீட்பேக். ஓகே, வெரி குட். சோ மூன்றாவது உதாரணம். மூன்றாவது உதாரணம், காந்தம் எப்படி செய்யலாம்? எப்படி செய்யலாம்? முதலாவது இப்ப நாங்கள் வந்து ஒரு ஒரு ஆணியை ஒரு கம்பியால் சுற்ற வேண்டும். ஓகே, செப்பு கம்பியால். செப்பு கம்பியால். ஓகே, சுற்றிவிட்டு ஒரு மின்கலத்தில் இணைக்க வேண்டும். ஓகே, இப்படி ஒரு ஆணியை எடுத்து சுற்றிவிட்டு கம்பியால் இணைக்க வேண்டும். ஓகே, மின்கலத்தில். ஓகே, இணைத்தால் இணைத்தால் அந்த மின்கலம் அந்த ஆணிக்கு மின்சாரம் கொடுக்கும். ஓகே, அந்த மின்சாரத்தால் அது வந்து அந்த ஆணி வந்து காந்த தன்மையை உடையதாக இருக்கும். சோ அப்ப இந்த 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 சிஸ்டத்துல வந்து எது இன்புட், எது ப்ராசஸ், எது அவுட்புட், எது ஃபீட்பேக், எது இன்புட்? இன்புட் வந்து ஐயா மின்கலம், கம்பி, ஆணி, மின்சாரம், இதெல்லாம் இன்புட். ஓகே, சோ ப்ராசஸ் ஆணியில் கம்பியை சுற்றி மின்கலத்தோடு இணைக்க வேண்டும். அதான் ப்ராசஸ். ஓகே, சோ அதுல அவுட்புட் அவுட்புட் வந்து காந்தம் ஐயா. ஆணி ஆணி வந்து காந்தமா மாறும். ஓகே, சோ ஃபீட்பேக் காந்தம் வந்ததா அல்லது வலிமையானதாக இருந்ததா, அதுதான் ஃபீட்பேக். ஓகே, வெரி குட். சோ அப்ப இப்ப உங்களுக்கு சிஸ்டத்துல வந்து இன்புட், ப்ராசஸ், அவுட்புட்,
ஃபீட்பேக் இருக்கு தெரியுது. அப்ப எல்லா விஷயத்தையும் நாங்கள் இப்படி ஃபீட்பேக் இப்படி இந்த ஒரு நாளை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்த்து புரிந்து கொள்ள முடியும். அப்படித்தானே? இப்ப தெளிவு தானே? சோ உங்களுக்கு ஏதாவது வேற தெளிந்து தெளிய வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இந்த சிஸ்டம் தியரி படிக்க வேண்டும் ஐயா. என்ன கேள்வி? விளங்கல. ஏன் இந்த நாங்கள் இந்த சிஸ்டம் தியரியை படிக்க வேண்டும் என்று கேள்வி. ஓகே, நல்ல கேள்வி. சோ நாங்கள் ஏன் படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு உதாரணம் தெரியும் இல்ல, அப்பா அம்மா வந்து மரக்கறி வாங்கி கொண்டு வர்ற நேரம் ஒரு பேக்ல வந்து எல்லா மரக்கறியையும் போட்டு கொண்டு வராங்க. போட்டு கொண்டு வந்து அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? வகை வகைகளாக பிரிப்பார்கள். இப்ப வெங்காயம் ஒவ்வொன்றையும் தனித்தனியா பிரிப்பாங்க. சோ ஏன் பிரிக்கிறாங்க? ஏன்னா இப்ப இந்த ஃப்ரிட்ஜ்ல சில காய்கறிகள் வைக்க வேண்டும், அதுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் காய்கறிகள் வைக்க வேண்டும். பயன்படுத்துறதுக்கு இலகுவாக இருக்கிறதுக்காக. அப்படித்தானே? எல்லா மரக்கறையும் ஒரு ஒரு பேக்ல போட்டு அப்படியே கட்டி வச்சா அது அழுகி போயிடும். இல்லைன்னு சொன்னால் அதை அதை வந்து பயன்படுத்த முடியாது. அப்ப நாங்கள் பயன்படுத்தணும்னா என்ன செய்யணும்? நாங்கள் வந்து வகை வகைகளா பிரிச்சு அதுக்குரிய இடங்களுக்கு வைக்கணும். வெரி குட். சோ அதே மாதிரி தான் நாங்கள் ஒரு விஷயத்த படிக்கிற நேரம், ஓகே, இல்ல என்ன சொன்னால் ஒரு விஷயத்த அவதானிக்கிற நேரம், இந்த மரக்கறிய எல்லாத்தையும் ஒரே பேக்ல போடுற மாதிரி போட்டு வச்சோம்னு சொன்னா எங்களுக்கு அந்த அறிவை பயன்படுத்த முடியாது. ஓகே, அறிவை பயன்படுத்தணும்னு சொன்னால் ஒவ்வொரு அறிவையும் நாங்கள் பகுத்து பகுத்து சின்ன சின்ன குவியலாக்கி வச்சாதான் அதை பயன்படுத்த முடியும். அப்ப சிஸ்டம் தியரி நாங்கள் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் அறிவை புரிந்து, அதாவது கம்ப்ளெக்ஸா சிக்கலா இருக்கிற பெரிய விஷயத்த வந்து சின்ன சின்ன குவியலாக்கி அதை புரிஞ்சு கொள்றதுக்காகத்தான் நாங்கள் சிஸ்டம் தியரி படிக்கணும். அப்ப சிஸ்டம் தியரி ஏன் படிக்கணும்? ஒரு விஷயத்த குழப்பம் இல்லாமல் சரியாக செய்யறது சிஸ்டம் தியரி. நாங்கள் சிறியது சிறியதாக்கி அதை புரிந்து கொண்டு சரியா செய்யறதுக்கு நாங்கள் படிக்கணும். அப்ப இப்ப சிஸ்டம் தியரி ஏன் படிக்கணும்ன்றது விளங்கிச்சது தானே? சோ இப்ப இன்றைக்கு நாங்கள் இதோட நாங்கள் இந்த வகுப்பு நிப்பாட்டுவோம். நாங்கள் நாளைக்கு வேற இது இதுடைய வேறொரு விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். ஓகே, நன்றி அமிர்தவர்ஷினி. நன்றி ஐயா.